ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ப்ரூஃப் என்னங்கிறத கிளியராக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அதோட ரிவர்ஸ், அதாவது கான்வர்ஸ் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப் அ ஸ்ட்ரைட் லைன் த்ரூ ஒன் வெர்டெக்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இன் த ரேஷியோ ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதாவது ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் ஆப்போசிட் சைட்ஸ் சேம் ரேஷியோல டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து தென் த லைன் பைசெக்ஸ் த ஆங்கிள் இன்டர்னலி இன் த வெர்டெக்ஸ். அந்த லைன் வந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது, ஈக்குவலா பிரிக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து ஆங்கிளை டிவைட் பண்ணி ஆப்போசிட் சைட்ல மீட் ஆச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடும் ஆப்போசிட் சைடும் சேம் ரேஷியோல இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடுல மீட் ஆகுது, அதோட கரஸ்பாண்டிங் சைடும் ஆப்போசிட் சைடும் சேம் ரேஷியோல இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூவும் ஈக்குவலா டிவைட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆங்கிள் ஈக்குவலா டிவைட் பண்ணுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க. கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபி பை ஏசிசி கொண்டு பிடி பை டிசி, அதை கொடுத்துட்டாங்க. அதாவது கரஸ்பாண்டிங் சைடு ஆப்போசிட் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், டூ ப்ரூவ் ஏடி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏ, அதாவது ஏடிங்கிற லைன் வந்து இந்த ஆங்கிளை பைசெக் பண்ணுது, ரெண்டு ஈக்குவல் அப்பா பிரிக்குது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஆங்கிள் ஒன்னு ஈக்குவல் டு ஆங்கிள் டூ அப்படிங்கிறத நான் காட்டணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேட் பண்றேன், என்ன பண்ண போறேன், சிஇ பேரலல் பிஏ, சிஇன்னு ஒரு லைன் டிரா பண்றேன், எதுக்கு டிஏக்கு பேரலா, டிஏக்கு பேரலா சிஇன்னு ஒரு லைன் டிரா பண்றேன், ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இல மீட் பண்ண வைக்கிறேன். அதாவது எக்ஸ்டெண்ட் ஏபி மீட் அட் இ அப்படிங்கிறத நான் பண்ணிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்றேன். என்ன லாஜிக்னா, ACE இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன். இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி ஈக்குவல், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஆங்கிள் ஒன்னும் இதுவும் ஈக்குவல், அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆங்கிள் டூவும் இதுவும் ஈக்குவல், அது ஆல்டர்னேட் ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு, நான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு, நான் இந்த ரெண்டு லைனும் பேரலல் எனக்கு தெரியும். நமக்கு தேர் சீரம் தெரியும் இல்லையா, ஒரு லைன் பேரலா இருந்துச்சு அப்படின்னா அதோட சைட்ஸ் வந்து காமன் ரேஷியோவா பிரிக்கும் அப்படின்னு. அப்ப எப்படி பிரிக்க போறேன், BA divided by AE equal to BD divided by DC னு இருக்கும். BA divided by AE, BA divided by AE is equal to BD divided by DC because AD parallel to CE. தேவ்ஸ் தேர் தே யூஸ் பண்ணி AD வந்து CE க்கு பேரலலா இருக்கிறதுனால இந்த சைட்ஸோட ரேஷியோவும் இந்த சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவல் னு நான் எழுதிருக்கேன் யூசிங் தி தேவ்ஸ் தியரம். And also given பாருங்க, AB by AC is equal to BD by DC. AB by AC is equal to BD by DC. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க from 1 and 2. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். From 1 and 2 ல இருந்து AB by AE is equal to AB by AC அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறதுனால AE யும் AC யும் ஈக்குவலாக இருக்கும். AE ஈக்குவல் டு AC னு கிடைச்சிருக்கு. அத ஃபிகர்ல பாருங்களேன், AE யும் AC யும் ஈக்குவல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், ACE இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். என்ன ரீசன், இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு. இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூவும் ஈக்குவல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ட்ரையாங்கிள் ஏசிஇ வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள், பிகாஸ் ஏசி ஈக்குவல் டு ஏஇ, அதனால ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூவும் ஈக்குவல். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆங்கிள் ஒன்று ஆங்கிள் டூவும் ஈக்குவல் தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் ஒன்று ஆங்கிள் டூவும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ஏடிங்கிற லைன் என்னவாக தான் இருக்கும், ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணணும். தேங்க்யூ.